ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏவிஆர்எஸ் அகாடமியிலிருந்து பொதுத்தமிழ் டிஸ்பேட்ச் டாபிக் வைஸில் நம்ம டிஸ்பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். கம்மிங் 20th நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்மளோட பொதுத்தமிழ் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 55 days ஸ்டடி பிளானாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 57 days வரைக்கும் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா day 1 நம்ம PDF வந்து எப்படி கொடுப்போம் அப்படின்னா, நம்மளோட பொதுத்தமிழ் டிஸ்பேட்ச்ல டாபிக் வைஸ் அப்படிங்கிறதுனால நியூ அண்ட் ஓல்டு புக்கு வந்து கம்பைன் பண்ணி நம்ம கொடுத்துருப்போம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் நாலடியார் அப்படிங்கிற பகுதி வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, நாலடியார் பகுதியிலிருந்து புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் நாலடியார் பாடல்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரே தொகுப்பாக உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அதே மாதிரி திருக்குறள் பகுதி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மொத்தமாக படிக்காமல் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அதிகாரம் அப்படிங்கிற விதத்தில் வந்து நம்ம படிப்போம். சரிங்களா? அதனால் திருக்குறள் படிக்கிறதுக்கு வந்து நமக்கு சலிப்பே இருக்காது. அதனால் ஈஸியாக வந்து நம்ம திருக்குறள் வந்து நம்ம டெய்லி 10 குறள்கள் வந்து மனப்பாடம் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகை பாருங்கள். நம்மளோட நான்மணிக்கடிகை அப்படிங்கிறது புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே தொகுப்பாக நம்ம கொடுத்துருப்போம். நீங்கள் இந்த மாதிரி தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பழமொழி 400 அப்படிங்கிற பாடல் தான். புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் ஒரு ஒரு பாடல் இருக்குது. நான் அதை வந்து தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து PDF சாம்பிள் PDF வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதில் பாருங்கள். 1, 2, 3 அண்டு day 1 அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான க்வெஸ்சன் பேப்பரும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் அதில் சாம்பிள் பார்த்துட்டு நம்மளோட பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட பேட்சோட ஃபீஸ் அப்படி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். யூபிஐ ஐடி அண்ட் அக்கௌண்ட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட PDF ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, day 1, day 2, day 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? நம்மளோட PDF ஐடென்டிஃபிகேஷன் வந்து day 1 PDF, day 2 PDF, day 3 PDF இருக்கும். அதில் நீங்கள் பகுதி ஆ இலக்கணமும் படிப்பீங்க, பகுதி ஆ இலக்கியத்திலையும் படிப்பீங்க, அதே மாதிரி பகுதி ஈல தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு அப்படிங்கிற பகுதி வந்து முடிச்சிருவீங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு வந்து இந்த 3 பகுதிகளையும் வந்து கவர் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு PDF வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஓகே, நீங்கள் PDF எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து புதிய புத்தகத்தில் வந்து மட்டும்தான் படிப்பீங்க, பழைய புத்தகத்தை வந்து ஒமிட் பண்ணிடுவீங்க. பட் நமக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பழைய புத்தகத்தில் தான் இருக்குது. சரிங்களா? புதிய புத்தகத்தில் அப்படிங்கிறது கண்டென்ட் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம புதிய மற்றும் பழைய புத்தகத்தை வந்து நம்ம ஒமிட் பண்ணாமல் நம்ம ரெண்டு புத்தகத்தையும் வந்து நம்ம படித்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து 100க்கு 98 மார்க் வந்து நம்ம 98 கேள்விகள் வந்து கண்டிப்பாக நம்ம பண்ண முடியும், சரியாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். ஓகேங்களா? அதனால் இந்த நியூ அண்ட் ஓல்டு புக் கம்பைன் பண்ண டெஸ்ட் பேட்சில் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து ஓல்டு புக் வந்து கையில் இருக்காது, அதே மாதிரி பழைய புத்தகம் புதிய புத்தகம் வந்து வச்சுருப்பீங்க, சில பேர்கிட்ட வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கை வந்து அப்படியே PDF நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் day 1 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் PDF சென்ட் பண்ண உடனே நீங்கள் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கலாம். அதுலேயே வந்து ஓல்டு புக்கும் இருக்கும், நியூ புக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம day 1 PDF வந்து day-wise PDF வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்மளோட day-wise PDF வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 44 days வந்து இருக்கும். சரிங்களா? 44 டேஸ்லேயே வந்து எல்லாமே நமக்கு எல்லா கண்டென்ட்டும் வந்து நம்ம உள்ளே போட்டுருவோம். சரிங்களா? நீங்கள் இதை வச்சுக்கலாம். இதை வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கு கமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த PDF-ஐ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். புதிதாக புத்தகம் வாங்கணும் அப்படிங்கிறத எந்த அவசியம் வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ நம்மளோட டெஸ்ட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து எப்படி கொடுக்குறோம், நம்ம ரிவிஷன் எப்படி கொடுக்குறோம், ஃபுல் டெஸ்ட் எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா day 1, day 2, day 3 இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா டெஸ்ட்டு 1 வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். அதாவது இப்போ day 1 ஒரு நாள் படிக்கிறீங்க, day 2 ஒரு நாள் படிக்கிறீங்க, day 3 வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அந்த day 3 ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். 75 questions ஆர் 100 questions வந்து க்வெஸ்சன் இருக்கும். நீங்கள் டெஸ்ட்டு 1 வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா day 3 அடுத்தது day 3 முடிஞ்சிருது. day 4 day 5 day 6 இதனோட PDF டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 2 அந்தன்னைக்கு ஈவினிங் day 6 ஈவினிங் வந்து நடக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது day 7, day 8, day 9 அடுத்தது day 10, day 11 and 12 சரிங்களா? இதெல்லாம் நடக்கும். அடுத்தது day 15 முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரிவிஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இதில் வந்து 100 questions வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ரிவிஷன் முடிஞ்ச உடனே அடுத்தையும் day 16 நம்ம ஸ்டார்ட் பண்ணி day 25 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா
16ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்து இரண்டாம் திருப்புதல் தெரிவு அதாவது செகண்ட் ரிவிஷன் நம்ம வந்துடும். டேட் 30ல வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரிவிஷன் வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது கடைசியில் வந்து இருக்கும். சரி, தேர்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு தமிழில் 98 கேள்விகள் வந்து சரியாக பண்ண முடியும். சரிங்களா, நம்ம தமிழை பார்த்துக்கிட்டாவே போதும், தமிழ் நம்மளை பார்த்துக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக அந்த டெஸ்பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ், நம்மளி நேம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும். நீங்கள் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட டெஸ்ட் பேட்சோட ஸ்கெடியூல் அண்டு பிடிஎஃப் மாடல் பிடிஎஃப் அண்டு ஃபஸ்ட் க்வெஸ்சன் பேப்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் பார்த்துட்டு நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச்.